போட லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஃபுல்லா நம்ம இதை பார்த்தோம், நம்ம சார்ஜ் ஷீட்டை பத்தி எப்படின்னு பார்த்தோம். சார்ஜ் ஷீட்டுக்கு ரிப்ளை கொடுத்தோம்னா நம்ம எப்படி தரணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதை ஒட்டி அடுத்து வந்து நம்ம இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, விதி 14 அதாவது ரூல் 14 முன்னால் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபோர்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். இன்னைக்கு ரொம்ப கூட்டம் குறைவா இருக்கிறதுனால அந்த ரூல் 14 அப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா பல பேருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ரொம்ப ஆப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப இன்டெப்த் போகாம மேலோட்டமா சில விஷயங்களை வந்து போன தடவைக்கு அதுக்கு முன்னாடி சொல்ல விட்டு போயிருக்கக்கூடிய செய்தியோ அந்த உள்ளங்களை மட்டும் திருப்பி ஒரு தடவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம் பண்றேன். ஆக்சுவலா நான் பிளான் பண்றது ஒண்ணு, இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கும் பொழுது இப்ப ஐ எம் சேஞ்சிங் மை மைண்ட் வேற வச்சு. ஆக்சுவலி சார்ஜ் ஷீட் வரும்பொழுது, சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணும்பொழுது இந்த ஒரு சார்ஜ் ஷீட்டு, சார்ஜ் ஷீட் வந்த உடனேயே அதாவது வந்து ஒரு சார்ஜ் ஷீட் வரும்பொழுதே சொன்னேன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இம்புட்டேஷன் அப்படின்னு எழுதணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இம்புட்டேஷன் ரூல் 6 வரும், மெமோ ஆஃப் சார்ஜஸ் ரூல் 14 வரும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரூல் 6 பொறுத்த வரைக்கும் என்கொயரி பண்ணாம நீங்க கொடுக்கக்கூடிய ரிப்ளை வச்சு அந்த சார்ஜ் ஷீட்டை வச்சு யூ கேன் டிசைட். பட் ரூல் 14 வந்தாலே டெஃபினட்டா வந்து என்கொயரி இஸ் எ மஸ்ட், என்கொயரி இல்லாம பண்ண முடியாது அப்படின்றதையும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலா வந்து ஒரு சார்ஜ் ஷீட்னு வரும்பொழுது ஒரு அனெக்சர் ஒன்ல வந்து ஆர்டிகல் ஆஃப் சார்ஜஸ் என்னென்ன ஆர்டிகல் ஆஃப் சார்ஜஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆர்டிகல் ஆஃப் சார்ஜில் அதாவது ஒரு சார்ஜ்ன்றது ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான் வரணும், அதாவது கம்பைன்டா போடக்கூடாது. ஒரு ஆர்டிகல் ஆஃப் சார்ஜ் ஒன்லி ஒன் ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் மட்டும்தான் இருக்கிற அது வந்து எல்லாத்தையும் கலந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல வந்து செகண்ட் அனெக்சர்னு எடுத்தா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இம்புட்டேஷன் ஆஃப் மிஸ்கான்டக்ட் அண்ட் மிஸ்பிஹேவியர், அது என்ன நடவடிக்கைக்காக இந்த ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இம்புட்டேஷன் வரும். மூணாவது அனெக்சர் 3 வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸ்ங்கிறது வந்து இருக்கணும். நாலாவது வந்து யாரார் விட்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து சார்ஜ் ஷீட் இருக்கக்கூடிய மெயினா வந்து ஒரு 4 ஐட்டங்கள் அனெக்சர் 1, 2, 3, 4 இருக்கு. அதே போல வந்து ஒரு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணணும்னா அது ஆர்டிகல் 311(2)ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் படியே என்கொயரி கண்டக்ட் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா அது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஷீட்லேயே வந்து ஆர்டிகல் 311(2) மட்டும்தான் இருக்கு. அதுல அதுபடி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து கம்பல்சரியா இருக்கணும். அதே போல வந்து எந்த ஒரு ஊழியர் மேலையும் எந்த விதமான ஒரு விசாரணை இல்லாமல் அவர்களை ஒரு குற்றவாளி என சொல்லக்கூடாது அப்படின்றது தான் இங்க சார்ஜ் ஷீட் கொடுப்பதனுடைய முக்கியமான நோக்கம். இதனால் இருக்கிறதில்ல. அதே போல சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜ் ஷீட் வேணாலும், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வேணாலும் ஒரு சார்ஜ் ஷீட்ல இருக்கலாம். ஒரு சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் 1, சார்ஜ் 2, சார்ஜ் 3, சார்ஜ் 4 சொல்லிட்டு எனி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு சார்ஜும் தனித்தனியா இருக்கணும். ஒரு சார்ஜ் உள்ளே ரெண்டெல்லாம் சேர்த்து போடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம வந்து முன்னால் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம அதே ஓரளவுக்கு தெரியும். அதே போல உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வந்து 3 வந்து ஃப்ராட் பண்ணிடுறார் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கணும். அந்த மணியாருக்கு தனியா இருக்கணும், அடுத்த மணியாருக்கு தனியா இருக்கணும், அடுத்த மணியாருக்கு தனியா இருக்கணும். ஒரே சார்ஜஸ்ல வந்து மிஸ்அப்ரோபிரியேஷன் ஆஃப் மணி இன் 3 ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி சார்ஜஸ் தட் ஷுட் பி டிஸ்டிங்டிவ், தனியா இருக்கணுமே தவிர அதுல வந்து இருக்கக்கூடாது. அது வந்து தனித்தனியா போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சார்ஜ் ஷீட்டுக்கும் எவிடென்ஸ் மாறி இருக்கும், அதுல இருக்கிற விட்னஸ் வந்து மாறி இருக்கும். அதனால ஒன்னோட ஒண்ணு லிங்க ஒரு விட்னஸும் எவிடென்ஸ் இல்லாத வந்து காமனா போடக்கூடாது. இதை வந்து தனித்தனியா தான் இருக்கணுமே தவிர மொத்தமா அப்படி இருக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதே போல வந்து
ஒரு அதாவது வந்து ஒரு சார்ஜ் ஷீட் எப்படின்னா ஒரு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா அப்புறமேலேயே மேல ஒரு சார்ஜஸ்க்காக பனிஷ்மெண்ட் சார்ஜ் ஷீட் கொடுக்கலாமா கொடுக்கலாம். இந்த சார்ஜ் ஷீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஏதாவது ஒரு சார்ஜஸ் இருந்தது அந்த சார்ஜஸ்க்காக அவர் மேல சார்ஜ் ஷீட் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இதுக்கு அதனால சம்பந்தம் கிடையாது. ஆக்சுவலா வந்து ஒரு சார்ஜ் ஷீட்னு எடுத்தனா அதுல வந்து என்னன்னா ஒரு ஃபேக்ட் உண்மைன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து உண்மையா என்ன நடந்ததுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த உண்மையை வந்து சொல்றதுக்கு என்ன அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தா ஒரு சாட்சியம் ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு இருக்கும். இந்த சாட்சியமும் உண்மையும் ரெண்டும் ஒரு கோரிலேஷனா இருந்தா தான் ஒருத்தர் சார்ஜிங்கிறதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு ஃபேக்ட் ஒரு உண்மை இல்லாம அதே நேரத்தில் அதுக்கேற்ற ஒரு சாட்சியங்கள் இல்லாம ஒரு இமேஜினரியான ஒரு அடிப்படையில் ஒரு கற்பனையான ஒரு அடிப்படையில ஒருவர் மேல சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணலாம்னா இஷ்யூ பண்ணவே முடியாது. உதாரணமா வந்து ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு எலக்ட்ரிசியில ஒரு ஃபால்ஸா வந்து ஒரு கிளைம் ஒண்ணு பண்ணிடுறாரு. அதாவது எலக்ட்ரிசி வந்து போகாம போன மாதிரியே ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு ஃபால்ஸ் எலக்ட்ரிசி கிளைம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நேரத்துல என்னன்னா இல்ல என்னென்ன ஃபேக்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து லீவ் அப்ளை பண்ணிருக்காரா, அப்புறம் அந்த லீவ் அப்ளிகேஷன் கொடுத்ததுல வந்து நான் எலக்ட்ரிசி போறேன் என் ஃபேமிலி நானமா எலக்ட்ரிசி போறேன்னு சொல்லியிருக்காரா, அவர் வந்து எனக்கு அட்வான்ஸ் சொல்லி கேட்டிருக்காரா, அவருக்கு அட்வான்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த எம்ஐ வந்து லீவ்ல வந்து போயிருக்காரா, அவர் லீவ்ல போன உடனே எலக்ட்ரிசி கிளைம் உடனே கொடுத்துருக்காரா, அவர் எலக்ட்ரிசி கிளைம் கொடுத்த உடனே அந்த ரயில்வே டிக்கெட்டும் அந்த டிஎன்ஆர் நம்பரும் கரெக்டா இருக்கு அப்படின்னு அதாவது கேன்சர் ஆகாம அந்த ஜெர்னி அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா. இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் மூலமா தான், இதெல்லாம் வந்து ஃபேக்ட், இதெல்லாம் வந்து இதை வந்து யாருமே இது பண்ணவே முடியாது. அதாவது இதெல்லாம் வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் இதுல. அதே போல வந்து அதே எவிடன்ஸ் வரும்பொழுது சாட்சியம்னு வரும்பொழுது அந்த லீவ் அப்ளிகேஷன்ல வந்து உதாரணம் அதுல வந்து லீவ் அப்ளிகேஷன்ல ஒரு மென்ஷன் பண்ணிருக்கிறது அது ஒரு எவிடன்ஸா இருக்கும். அதே போல அப்ளிகேஷன் எல்டிசி அட்வான்ஸ் அது ஒரு சாட்சியம். அதே போல வந்து அவருக்கு எல்டிசி அட்வான்ஸ் சாங்ஷன் பண்ணியிருந்தா அது ஒரு சாட்சியம். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒண்ணு ஒரு சாட்சியம். இந்த சாட்சியம் எல்லாத்தையும் வந்து தே ஷுட் ப்ரொடியூஸ், ஒன்னாதான் கரெக்டா இருக்க முடியும். அதே போல அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து டிராவல் பண்ணல அப்படின்றது ரயில்வே அத்தாரிட்டி மூலமா ஏதாவது வெரிஃபிகேஷன் இருந்தேன்னா அந்த சாட்சியமும் வந்து அதுல வந்து கம்பல்சரியா அதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். இப்படி இருந்தால்தான் அது ஒரு சார்ஜ் ஷீட்டாக கருதப்படும். அதாவது ஒரு சார்ஜ் ஷீட்னு இருந்தா ஒரு ஃபேக்ட் மட்டும் போறாது, கூட வந்து எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸை கொடுக்காம வெறும் ஃபேக்ட் மட்டும் கொடுத்து ஒரு சார்ஜ் ஷீட் கொடுக்கும் அப்படின்னா அது வந்து நமக்கு கிளீனா வந்து அது பின்னால வந்து இன்வெட் ஆகிடும், ஒரு மிஸ்டேட் ஆகிடும். மிஸ்டேட் ஆகிட்டுன்னா அவ்வளவுதான், அது வந்து செல்ல தகுந்த மாதிரி ஒரு ஆகிடும். அதில் உதாரணமா வந்து ஒரு இன்னொரு கேஸ் வச்சுக்கோங்க. ஒரு சார்ஜ் ஷீட்டே ஒன்று ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செஃப்ட் நடக்குது, ஒரு நெக்லிஜென்ஸ் நடக்குது, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த உத்தரவுகளை வந்து சரியா அவங்க பார்க்கல, இல்ல கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சரி வந்து அதை சேஃப் கார்ட் பண்ணா நீ விட்டுட்டாங்க, சேஃப் கார்ட் பண்ணாம விட்டதுனால ஒரு செஃப்ட் நடந்தது, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காமன் சென்ஸ் அப்ளை பண்ணாம சார்ஜ் ஷீட்டு இஷ்யூ பண்ணக்கூடாது. காமன் சென்ஸ்னா என்ன, நம்ம நார்மலா பண்ணோம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் நெக்லிஜென்ஸ்ல பண்ணதுனாலதான் இந்த செஃப்ட் நடந்திருக்கா அப்படின்றத வந்து கிளியர் கட்டா வந்து அனலைசிஸ் பண்ணுனாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த சார்ஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அதாவது கம்பல்சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு இருந்தால்தான் நம்ம வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை இஷ்யூ பண்ணல. ஆனா சார்ஜ் ஷீட்ல வந்து அந்த எவிடன்ஸ் இல்லை, அதுக்கான விட்னஸ் இல்லை, அந்த ரூலை வந்து நம்மளால செக் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தால் அது வந்து அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் கொடுத்தா தட் இஸ் மோஸ்ட் சீரியஸ் தேன் தி சார்ஜஸ், அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே போல வந்து ஒரு சாதாரணமான ஒரு கேள்விய ஒன்று வச்சுட்டு ஒரு ஒரு இமேஜினரியா அதுக்கு மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னா ஆக்ஷனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது வந்து பேசிக்கா வந்து சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணும்பொழுது
நம்ம உள்ள வச்சுக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகளாகும். அதே போல அனெக்சன் இருக்கும் பொழுது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதை முன்கூட்டியே கேள்வி கேட்கணும், இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து சபிஷியண்டா, இதை வச்சு நம்ம உங்களால் ஆக்ஷன் இவங்க மேலே எடுக்க முடியுமா அப்படின்றத முன்கூட்டியே கன்ஃபார்ம் ஆகாம போடக்கூடாது. அதே போல விட்னஸ் யாராவது ஒன்று போட்டா கூட அந்த விட்னஸ் சரியா இருக்கான்னு சரி தான் போடணுமே தவிர அனைத்து போற கூட இஷ்டத்துக்கு அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்புறம் இந்த வேகி சார்ஜ் ஷீட்டு மாங்க, வேகி சார்ஜ் ஷீட்னா ஒரு சார்ஜஸ் வந்து ஒரு டீடைல் சொல்லாம ஒரு சாதாரணமா இப்படி இருந்தால் இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினரிலையோ அல்லது ஒரு சரியான ஒரு முகாதங்கள் சொல்லாம கொடுக்கக்கூடிய பேரு வேகி சார்ஜ் ஷீட். ஒரு சார்ஜ் ஷீட் வந்து வேக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் விஷியேட் ஆகும், அதாவது அது வந்து கம்ப்ளீட்டா சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாது. அதனால சார்ஜா இருக்கா அப்படின்றத வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கண்டிப்பா அதை செக் பண்ணணும். அதில் அதே போல அந்த டெஃபினட் ரூல் இல்லாம டெஃபினட் ரூல் சைட் பண்ணாம ஏதோ ஒரு தவறான முறையில வந்து சைட் பண்ணுறது இட் இஸ் இம்ப்ராப்பர். ஆனா கூட வந்து கம்பல்சரியா சைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கம்பல்சரியும் கிடையாது. ரூலை வந்து ரூல் 14 சார்ஜஸுக்கு கம்பல்சரியா ரூலை சைட் பண்ணணுன்றது ஒரு பெரிய குற்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற விட்னஸ் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் ரூல் 14ங்கிறது டிசிஷன் எடுக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் ரூல் 3 ஆஃப் கான்டாக்ட் ஈடுபடும் பொழுது இதுக்கு வந்து ரூல் நம்பர் தரலனா கூட அது வந்து ஒரு இது கிடையாது. அதில் அதே போல ஒரு ஆஃபீஸருக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய ஸ்டேஜஸ் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னு பார்த்தா நம்முடைய ப்ரிமினலி இன்ஸ்டியூஷன் அதாவது ப்ரிமினலி என்கொயரிலிருந்து சார்ஜ் இஷ்யூ பண்ணதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனையுமே நான் குவாசி ஜுடிஷியல்னு சொல்லுவேன். நான் குவாசி ஜுடிஷியல்னா அது வந்து குவாசி ஜுடிஷியல் கீழே வராது, இது கீழே வராது, ஜுடிஷியல் கீழே வராது. அதனால அது வந்து கம்பல்சரியா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த பிரின்சிபல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும்ன்ற அந்த ஒரு கம்பல்ஷன்ங்கிறதும் அதில் கிடையாது. ஏன்னா இதை வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஏன்னா ஒரு நிமிஷம் அதாவது ஸ்டேஜஸ் வரும்பொழுது ஒரு கேஸ் ஒன்று டிடெக்ட் ஆகிடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய என்னன்னா ஒரு நம்பர் ஒன் இங்கேருந்து பிகின் ஆகும் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இறப்பாகணும். அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடிய நேரத்துலையும் அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஆஃபீஸர் போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண இடத்துலையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிப்படை ஒரு அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அனுப்புற நேரத்தாகட்டும் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிற அந்த 4வது ஸ்டேஜ் வரைக்குமே இவைகள் எல்லாம் நான்குவாதி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது வந்து ஆர்டிகல் 3ல படி அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நேச்சுரல்லா இந்த பிரின்சிபல்லாம் கிடையாது. ஏன்னா என்கொயரி அவங்க எப்படி வேணா ஆரம்பத்தில் கண்டக்ட் பண்ணலாம். சார்ஜ் ஷீட் கொடுத்தவங்க ஜுடிஷியல் அதாவது குவாசி ஜுடிஷியல் உடனே மாறிடும். குவாசி ஜுடிஷியல்னா ஜுடிஷியல் அப்படின்னா என்னன்னா ஜுடிஷியல் வந்து அந்த சட்டத்துல இந்தந்த இதுக்கு இந்தந்த தண்டனைன்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்கிறது வந்து ஜுடிஷியல். தண்டனைகள் எதுவும் ப்ரெஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய குவாசி ஜுடிஷியல் தண்டனை. குவாசி ஜுடிஷியல் தண்டனையாக இருந்தாலும் கூட அந்த குவாசி ஜுடிஷியல் தண்டனை கூட ஜுடிஷியலை போன்றுதான் எல்லா விதமான நடவடிக்கையும் இருக்க வேண்டும்ன்றதுதான் இலங்காவினுடைய சட்டம் அதில். அதனால இஷ்யூ ஆஃப் சார்ஜ் ஷீட் வந்ததாகட்டும் அதுக்கப்புறம் அபிஷியல் சார்ஜ் ஷீட் கொடுத்ததாகட்டும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் என்கொயரி வரதாகட்டும் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஆகட்டும் என்கொயரி ரிப்போர்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்கொயரி ஐஓட ரிப்போர்ட்டுக்கு சொல்லி டிஃபென்ஸ்ல கொடுக்குற ரிப்ளை ஆகட்டும்
எல்லாமே, அதாவது ஒரு பெனல்டி ஆர்டர் கொடுக்கறதாகட்டும், அப்பீல், ரிவிஷன், ரிவ்யூ, இத்தனையுமே குவாசி ஜுடிஷியல் தான். அதுக்கப்புறம் கேடு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் போனாதான் அது வந்து ஜுடிஷியல். ஆக்சுவலா வந்து ஒரு தெளிவா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எப்படின்னா, ஒரு ஆபீசர் அவருடைய ஜுடிஷியல் பவரையோ அல்லது குவாசி ஜுடிஷியல் பவரையோ ஒரு அலட்சியமாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ ஒரு தவறாக பயன்படுத்தி ஒரு மனிதர் ஒரு ஊழியருக்கு நல்லது செய்வதற்காகவோ அல்லது ஒரு நீதிபதி என்கின்ற ஸ்தானத்தில் இருந்து விலகி அவருக்கு ஒருவருக்கு பாதிப்பு விளைவிப்பதாகவோ இருந்தால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1993 அப்படின்ற கேஸ்ல வந்து கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே ஆர்எஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, குவாசி ஜுடிஷியல் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஏற்கனவே இன்னும் பல டிஓபிடிங்களுடைய உத்தரவுகள் இருக்கு. அதனால இந்த குவாசி ஜுடிஷியல் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்மால் கண்டு உணர முடிந்தால், அதை நிரூபித்தால், அதை தவறாக பயன்படுத்திய அந்த அதிகாரிகள் மீது கூட நம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும். இது வந்து இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். அதில் அதே போல வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டுங்கிறது ஒரு இஷ்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்றது வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கிடைத்ததில் இருந்து 2 மாதத்திற்குள்ளாக அந்த சார்ஜ் ஷீட் என்பதை இஷ்யூ பண்ண வேண்டும் என்பது சென்ட்ரல் விஜிலன்ஸ் மேனுவல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் மேனுவல் என்ன சொல்றாங்கன்னா, 1 month CBC-னுடைய அட்வைஸ் லெவல் போட்டால் 1 month, அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுல இருந்து 2 மாசம் அப்படின்னு என்ன அர்த்தம், அதிகபட்சம் 2 மாதத்திற்குள்ளாக அந்த சார்ஜ் ஷீட் என்பது இஷ்யூ பண்ணப்பட வேண்டும். அப்படி இஷ்யூ பண்ணாமே டிலே பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் ஏன் இஷ்யூ பண்ணுறதுன்றது நம்ம ஆர்டிஐ மூலமாகவும் கேட்கலாம், நம்ம குற்றவாளி இல்லை அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல நம்ம ஆர்டிஐ மூலமாகவும் கேட்கலாம், நாம வந்து டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஒரு விண்ணப்பம் ரெப்ரசன்டேஷன் நம்மளால பண்ண முடியும், பண்றதுக்கான அந்த ப்ரொவிஷன் அப்படின்றதும் இருக்குது இல்ல. அதே போல ஒரு ஒரு மிஸ்கான்டாக்ட் நடந்ததுக்கும், அதாவது ஒரு தவறு நடந்ததுக்கும், இந்த சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்றதுக்கும் நடுவுல டைம் லிமிட் இருக்கா, இத்தனை நாளைக்குள்ளதான் முடியணும், இத்தனை நாளைக்குள்ள முடியல அப்படின்னா அது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு பார்த்தா தெர் இஸ் நோ டைம் லிமிட். ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் நடந்ததோ 7 வருடத்திற்கு முன்னால் நடந்ததோ அதற்காகவும் ஒரு சார்ஜ் ஷீட் என்பது இஷ்யூ செய்யலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியானது வேண்டுமென்று ஒரு தொடர்கள் உணரப்பட்டதாக உணரப்பட்டால் அதன் மீது நீதிமன்ற பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி அவர்களை தள்ளு செய்யப்பட வேண்டும் என்கின்ற மேல்முறையிலும் செய்யலாம். அதற்கான பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஒரு சட்டத்தில் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்கான தெளிவான உத்தரவுகள் எதுவும் இல்லை. உதாரணமாக ஒரு ஓய்வு பெற்ற ஊழியராக இருந்தால் 4 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் சேவையில் என்ன தவறு செய்திருந்தாலும் கூட அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று இருப்பதை போன்று இலாக்கா ஊழியருக்கு எந்த விதமான ஒரு தெளிவான விதிமுறைகளும் இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே பல்வேறு விதமான சாதகமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக பி.வி. மகாதேவன் என்பவருடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டின் சார்பாக ஒரு தொடரப்பட்ட வழக்கிலே, அதாவது அந்த வழக்கானது 90 நடைபெற்றதான், 1990 நடைபெற்ற வழக்கிற்கு 2000 சார்ஜ் ஷீட் கொடுத்ததை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்று உச்ச நீதிமன்றத்திலே 10 ஆண்டுகள் கழித்து சார்ஜ் ஷீட் கொடுக்கப்பட்டது தவறு என்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் பல்வேறு விதமான உச்ச நீதிமன்றங்கள் கேட் நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய ஆணைகள் வந்திருக்கின்றன, அதனுடைய அடிப்படையிலே அந்த இதுவாவது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் நம்முடைய விளக்கங்களிலே சுட்டிக்காட்ட முடியும். ஆக ஒரு டைம் பார், ஒரு காலம் கடத்தி ஒரு சார்ஜ் ஷீட் இஷ்யூ செய்தாலும் கூட
அதை நீக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கை மனுவிலே இது போன்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் நிச்சயமாக குறிப்பிடலாம். அதே போன்று எந்த நேரங்களிலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகளிலே எந்தெந்த நேரத்திலே கலதாமதம்னால் அவைகள் அந்த வழக்கை நிறுத்தி செய்ய, அதாவது அந்த வழக்கானது ஒரு தள்ளிப்படி செய்யக்கூடிய அளவிற்கு செல்கிறது என்று பார்த்தால் இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஏற்படுகிறது. ஒன்று, சார்ஜ் ஷீட் தாமதமாக பட்டுவாடா செய்ய தாமதமாக இஷ்யூ செய்வது, அல்லது அந்த ஒழுங்குமுறை நடவடிக்கையை காலதாமதமாக செய்வது. இந்த இரண்டு காரணங்களின் காரணமாக காரணம் இருக்கிறது என்றால் அவைகளை இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கையை கேன்சல் செய்யலாம் என்பதற்கான பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இன்று வந்திருக்கின்றன. ஒரு சார்ஜ் ஷீட் ஆனது உடனடியாக வழங்கப்படாமல் மிக காலதாமதமாக வருகிறது என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் கூட நாம் அதை எதிர்த்து மேல்முறையீடு என்பதை நாம் நிச்சயமாக செய்ய முடியும். அதற்கும் நமக்கு இருக்கிறது. அதாவது வந்து அந்த ஜட்ஜ்மெண்டிலே மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், 2010 வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எது வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்டிலே இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஷுட் பி ஏபிள் டு கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த இன்ஆர்டினேட்டட் டிலே இன் இஷ்யூங் தி மெமோராண்டம் ஆஃப் சார்ஜஸ். இப்போ சார்ஜ் ஷீட் ஆனது தாமதமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணத்தினால் தாமதமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கங்களை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். அப்படி கண்டிப்பாக குறிப்பிடவில்லை என்றால் அந்த சார்ஜ் ஷீட் என்பது செல்லத்தக்கதல்ல. இரண்டாவது, காலதாமதமாக வழங்கக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட் என்பது ஒரு சீரியஸான நேச்சரை, அதாவது ஒரு கண்டிப்பாக வழங்க வேண்டும். அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து மிக நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அந்த நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதனால் தாமதமாக சார்ஜ் ஷீட் வழங்கப்படுகிறது என்ற நிலை இருந்தால்தான் தாமதமாக சார்ஜ் ஷீட் என்பது வழங்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றங்கள், அந்த குற்றச்சாட்டுகள் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய பணத்தை கையாடல் செய்திருப்பதாக இருந்தாலோ அல்லது அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டுகளை ஒரு தவறாக திருத்தியிருக்கிறார் என்று இருந்தாலோ அல்லது தவறான தகவல்களை அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார் என்பது தாமதமாக தெரிந்திருக்கிறது என்கின்ற காரணம் இருந்தால் மட்டும்தான் தாமதமான ஒரு சார்ஜ் ரிப்போர்ட் என்பதை வழங்க முடியுமே தவிர முன்னதாக வழங்க முடியாது. அதே போன்று நிறைய அளவிற்கு நிறைய தவறு செய்து நிறைய டாக்குமெண்ட்களை சேகரித்து நிறைய சாட்சியங்களை ஆதாரங்களை சேருவதற்கான ஒரு காரணம் இருந்தால் தாமதமாக அவர்களுக்கு சார்ஜ் என்பது வழங்கலமே தவிர இல்லை என்றால் வழங்கக்கூடாது. அப்படி தாமதமாக ஒரு சார்ஜ் ஷீட் ஆனது வழங்கப்பட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சார்ஜ், அதாவது அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருப்பவருக்கு ஒரு இயற்கை ரீதியை மறுக்கப்பட்டதாக கொள்ளலாம் என்பதை சொல்லியிருக்கிறது. இந்த உச்ச நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய விதியின்படி மிக தெளிவாக தாமதமான சார்ஜ் ஷீட் என்பது கூட சரியில்லை. உதாரணமாக நம்முடைய தமிழகத்தில் ஏற்றுக் கொள்ளவையால் ஒரு எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் இருக்கக்கூடிய சிலர் ஏதோ ஒரு பைனான்சியல் எம்பசில்மெண்ட் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எல்லாம் அந்த ரணத்தை அவரிடமிருந்து வசூல் செய்வதற்கு பதிலாக அவருடைய ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு ஃப்ராட் நடந்தா என்ன செய்யணும், உடனடியாக ரெவன்யூ ஆக்டின் கீழ் அந்த அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அவரிடம் என்ன ரெவன்யூ ஆக்டின் படி எந்த அளவிற்கு வர முடியுமோ அந்த அளவிற்கு வசூல் செய்திட வேண்டும். ஒருவேளை ஒரு எஸ்பி டெபாசிட்டருக்கு கூடுதலாக பணம் பற்றாசப்பட்டு விட்டது என்றால் அந்த எஸ்பி டெபாசிட்டரிடம் ரெவன்யூ ஆக்டின் படி வசூல் செய்ய வேண்டுமே தவிர அதை சாமானிய ஊழியர்களிடம் வசூல் செய்ய முடியாது. இது போன்ற பல்வேறு விதமான பாதுகாப்புகள் இருக்கின்றன. அவைகளை உடனடியாக செய்ய வேண்டும். அவைகளை உடனடியாக செய்தாமல் காலம் தாழ்த்தி ஒரு 4 அல்லது 5 நிமிடம் கழித்து
நம்முடைய சாமானிய ஊழியர்கள் மீது கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ். நீ அந்த எஸ்பி செவனுடைய வலையை நீங்கள் சரியாக பார்த்திருந்தால் நீ குற்றங்களை பிரித்திருக்க முடியும். அந்த வலையை நீங்கள் சரியாக பார்க்கவில்லை, இந்த காரணத்தினால் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது போன்ற கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸிலே இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் அடிப்படையிலே ஒரு நடவடிக்கை எடுத்தார். ஒரு 4-5 வருடங்களுக்கு பின்னர் அந்த நடவடிக்கை தொடருமானால் நிச்சயமாக நான் மேலே சொன்ன அந்த 2010 இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்டை நாம் குறிப்பிட்டு எனக்கு அணியில் இயக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக குறிப்பிட முடியும், குறிப்பிட்டாக வேண்டும். நான் ஒரு தாமதமான ஒரு சார்ஜ்ஷீட் இஷ்யூ செய்வது கூட அது சரியல்ல, அவற்றை கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயம். அதை அவற்றை கொடுக்கிறது என்பதற்கான பல்வேறு விதமான நீதிமன்ற வழக்குகள் இருக்கின்றன. அதை சரியான முறையிலே நாம் அதை ப்ரெசன்ட் செய்ய வேண்டும். அதை நாம் எவ்வாறு ப்ரெசன்ட் செய்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய திறமையானது இருக்கிறது. அதிலே தான் நம்முடைய கவனத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும், அது முக்கியமாக இருக்கிறது. ஆக ஒரு சார்ஜ் ஷீட் என்பதை மிக எச்சரிக்கையுடன் தான் தயாரித்திட வேண்டுமே தவிர அதை ஒரு வேண்டும் என்ற ஏனோ ஒரு விதத்திலே அதற்கான சார்ஜ் ஷீட் என்பதை தயார் செய்வது என்பது எந்த விதத்திலும் சரியாகவே இருக்க முடியாது. அவ்வாறு வழங்கப்படுவதைய அந்த சார்ஜ் ஷீட் என்பது மிக குற்றமாக இருக்கும். அதே போன்று ஒரு சார்ஜ் ஷீட்டிலே அமெண்ட்மெண்ட் என்பதை தர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு அமெண்ட்மெண்ட் என்பதை விதி 14 கீழ் நிச்சயமாக தர முடியும். அதாவது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்டை வாங்கிய பின்னால் ஏற்கனவே இருக்கக்கூடியதை நிச்சயமாக தர முடியும். ஆனால் என்கொயரியானது துவக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அந்த நேரத்திலே கூடுதல் சார்ஜ் ஷீட் என்பது வழங்கப்படக்கூடாது. இரண்டாவதாக இந்த சார்ஜ் ஷீட் என்பது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளவர்களிலே உள்ள அந்த ஒமிஷன் ஏதேனும் இருந்தால் அதை நிரப்புவதற்காக இருக்க வேண்டுமே தவிர புதிதான ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுத்து அதிலே சேர்க்கக்கூடாது என்பதும் கூட மிக தெளிவாக விதி 14 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது விதி 14 துவக்கி பின்னாலே 14(3) என்பதுதான் முக்கியமான விதி. அந்த 14(3)படி சார்ஜ் ஷீட் என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த சார்ஜ் ஷீட் ஆனது எப்படி வழங்கப்படும் என்பதை பொறுத்துதான் அதற்கு பின்னால்தான் 14, 14, 15 போன்றவைகள் எல்லாம் 14, 18 வரை ஏகப்பட்ட விதிகள் அங்கே இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். இன்று நபர்கள் கம்மியாக இருப்பதால் இந்த வாரம் நான் தொடரவில்லை. அதே நேரத்திலே சாட்டிலே ஒரு டைபோகிராபிக்கல் எரராக இருந்தால் ஒரு அச்சரிக்கக்கூடிய நேரத்திலே அந்த தக்கச்சிலே ஒரு விதி எண்ணை ஒரு தவறாக குறிப்பிட்டிருந்தார் அல்லது ஒரு நாளை தவறாக குறிப்பிட்டிருந்தார் அல்லது ஒரு அதிகாரியினுடைய அந்த டிசிகிரேஷனை தவறாக குறிப்பிட்டிருந்தால் அவைகள் எல்லாம் ஒரு பெரிய குற்றமாக சொல்ல முடியாது. ஈவன் அந்த சார்ஜஸ் சொன்னாலும் அவை ஒரு இரகுலாரிட்டி என்றோ அவை ஒரு இரகுலர் என்றோ நிச்சயமாக கணக்கில் முடியாது. அவைகள் எல்லாம் நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் இந்த ஆர்டிகல் சார்ஜ் என்று இருக்கும் பொழுது அதை மிக ஜாக்கிரதையாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய மேனுவலிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாகும். இதை நிச்சயமாக நீங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருடைய இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் என்பதற்கு அதாவது அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் விஜிலன்ஸ் மேனுவலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டினை கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சார்ஜ் ஷீட் என்பது எப்படி தயாரித்திட வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான கைட்லைன்ஸ் என்ன என்பதை பற்றி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ரொம்ப தெளிவாக சொல்கின்றார்கள். முக்கியமானவற்றை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். Each charge should be expressed in clear and precise team. It should not be vague. ஒவ்வொரு குற்றச்சாட்டும் தனித்தனியாக மிக தெளிவாக மிக சுருக்கமாக எந்த விதமான குழப்பங்களின்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று இஃப் ஏ டிரான்சாக்ஷன் பார் ஈவன் அமௌண்ட் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் மிஸ்கான்டக்ட் ஆல் தி மிஸ்கான்டக்ட் மென்ஷன் ஒன்றிற்கு மேற்பட்ட குற்றங்களை செய்திருந்தால் அனைத்து குற்றங்களையும்
அங்கே ஒன்று ஒவ்வொன்றாக அவர்கள் குறிப்பிட வேண்டும், ஒவ்வொன்றாக தனித்தனியாக குறிப்பிட வேண்டுமே தவிர மொத்தமாக குறிப்பிடக்கூடாது. அதே போன்று ஒரு அதாவது ஒரு அரசு ஊழியர் ஒரு நடத்திய ஒரு செயல்பாடுகள், அவர் அவர் குற்றவாளியாக இருந்தார், அவருக்கான அந்த சூழ்நிலைகள் என்ன, அந்த சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை எல்லாம் நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். அவருடைய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய நிலவுகள் அத்தனையும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று ஒரே குற்றத்தை இரண்டு மூன்றாக பிரித்து ஒரு ஸ்பிட்டிங் ஆஃப் சார்ஜஸ் என்று சொல்வார்கள், ஒரே குற்றத்தை சேம் அளிக்கை ஒரு இரண்டு மூன்றாக பிரித்து சொல்வது என்பது நிச்சயமாக கூடாதுமாக குற்றச்சாட்டிலே நீங்கள் அந்த நோட்டீஸை அனுப்பியிருந்தால் அந்த புத்தகமானது இரண்டாவது சார்ஜஸ் கொடுத்தால் அது தவிர ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சார்ஜ்ஷீட் மட்டும்தான் தர முடியுமே தவிர மல்டிபிளிகேஷன் என்பதோ நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதே போல அந்த குற்றச்சாட்டிலே எந்த இடத்திலும் அவருடைய ஒப்பீனியனை, அதாவது வந்து நீங்கள் ஒரு குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்கின்ற பொருள்பட இருக்கக்கூடாது. நீங்கள் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த இடத்திலும் அவருடைய இருக்கக்கூடாது. அதே போல ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, எங்க ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு நிச்சயம் வருகிறது வைப்போம், உதாரணமாக ஒரு ஒரு எஸ்ஏஎஸ் என்று ஒரு ஃப்ராட் செய்கிறார், அதே ஐந்து தோழர்களுக்கு அங்கே குற்றச்சாட்டுகள் தரப்படுகின்றன, கான்ட்ரிபியூட்டிவ் நெக்லிஜென்ஸ் என்கின்ற அடிப்படைகளை ஐந்து தோழர்களுக்கு செய்கிறது என்றார். இலாக்கா விதிகளின்படி ஒரே குற்றமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஐந்து தோழர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அந்த ஐந்தையும் சேர்த்து காமன் ப்ரொசீடிங்ஸ் ஆக, விதி 18 கீழ் காமன் ப்ரொசீடிங்ஸ் ஆக இருக்க வேண்டுமே தவிர, அதாவது இரண்டு மேற்பட்ட அவர்கள் இருந்தால், இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வழக்கிலேயே சம்பந்தப்பட்டு இருந்தால் அங்கே காமன் ப்ரொசீடிங்ஸ் ஆக நடத்தி அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர்களே யாருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடியவர் இருக்கின்றாரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அத்தாரிட்டி மூலமாக ஒரு ஒரு காமனாக அனைவரையும் அழைத்து ஒரே விட்னஸை ஒன்றாக நடத்திட வேண்டும் என்பதுதான் இலாக்கா விதிகளில் இருக்கிறது. அல்லாமெல்லாம் பார்க்கின்றோம், ஒரே விதிக்கே தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொருத்தருவருக்கும் தனித்தனியாக நம்முடைய ஈரோடு சிவகதியை எடுத்துக்கொள்ளலாம். ஈரோடிலே ஒரு அலுவலகத்திலே கூட வந்த அந்த ஃப்ராடில் கூட தனித்தனியாக சார்ஜ்ஷீட் கொடுக்கின்றார்கள், தனித்தனியாக சார்ஜ்ஷீட் தர முடியும். ரூல் 16 இருப்பதனால் நாம் அதை டிஸ்பியூட் செய்யவில்லை, ஆனால் ரூல் 14 இருந்தால் காமன் ப்ரொசீடிங் கீழ் தான் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக நாம் அதை சொல்ல முடியும். ஆகவே ஒரு முக்கியமாக இருக்கின்றன. இரண்டாவது, இந்த சார்ஜ்ஷீட் கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் பதில் அப்பக்கூடிய நேரத்திலே மென்ஸ் ரா என்று இருக்கிறது, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. மென்ஸ் ரா என்ற ப்ரொவிஷன் இருக்கிறது. மென்ஸ் ரா என்றால் அதாவது வேண்டும் என்றே இந்த குற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் ஒரு குற்றச்சாட்டை கீழே கொண்டு வர முடியும், அந்த மென்ஸ் ரா என்று சொல்லக்கூடியவர்களை கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு இன்னசென்ட், அதாவது வந்து ஒரு குற்றவாளிகள் அல்ல, அதனால் அவர்கள் மீது மிஸ்ரா விதியின்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை நம்முடைய பதில்களிலே மிக தெளிவாக சொல்ல முடியும். அந்த மென்ஸ்ரா என்பதை பற்றி நிச்சயமாக நம்முடைய எஸ்பிஐபி மெம்பர்கள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் நாளை அதை பற்றி அவர்களுக்கு நான் விளக்க தயாராக இருக்கிறேன். ஆக ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் வரக்கூடிய நேரத்திலே ஒரு பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட அத்தனையும் சேர்ந்து இருக்க வேண்டுமே தவிர மற்ற எப்படி இருக்கிறது. அதே போன்று எந்த விதமான காரணத்தை கொண்டும் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் லா என்பது, அதாவது அவருடைய ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் செய்தது கொண்டு இருக்கக்கூடாது என்பதும் ஒரு ஸ்பெசிபிக்கான சட்டமாகும். இவைகள் இருந்தால்தான் சார்ஜ்ஷீட் இருக்க வேண்டும் தவிர இவைகள் இல்லாது வேறு சில
டெக்னிக்கல் ஒரு கன்சிடரேஷனுக்காகவோ அல்லது வேறு ஒரு டவுட்டுக்காகவோ ஒரு ஒரு பனிஷ் ஒரு சார்ஜ் ஷீட் என்பது வழங்கப்படக்கூடாது என்பது சிவிசி விஜிலன்ஸ் மேனுவலுடைய சாப்டர் 10 14 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விதிகளாகும். பேரா 5-4 முதல் 5-7 வரை. ஆக சார்ஜ் ஷீட் என்பது எப்படி இஷ்யூ பண்ணப்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இம்புடேஷன் என்ன தவறு என்பதை பற்றிய ஒரு விளக்கம் என்பதும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த ரிட்டன் வந்து அடிப்படை ஒரு விசாரணை செய்யக்கூடிய நேரத்திலும் அந்த நேரத்திலே யாரிடமெல்லாம் வாக்குமூலங்கள் பெற்றிருக்கிறார்களோ அதனுடைய அடிப்படையிலே தான் அந்த விட்னஸ் என்பது அமைக்கப்பட வேண்டும். அந்த விட்னஸ் என்பது மிக சரியான முறையில இருக்க வேண்டுமே தவிர சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் விட்னஸ் ஆக போட்டால் அந்த வழக்கானது மிஷேட் ஆகிவிடும், அந்த வழக்கானது ரத்து அதாவது சொல்லத்தகாததாக அது ஆகிவிடும். அதே போன்று ஒரு டெலிவரி ஆஃப் சார்ஜ் ஷீட் என்று வந்தால் ஒரு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ண உடனே அந்த சார்ஜ் ஷீட் ஆனது ஒன்று நேரடியாக வழங்கப்பட வேண்டும். நேரடியாக வழங்க முடியவில்லை என்றால் ஒரு ரிஜிஸ்டர் பதிவு தாளிலே அக்னாலஜ்மெண்ட் டியூ அனுப்பி அந்த அக்னாலஜ்மெண்ட் டியூ என்று பெறப்படுகிறதோ அன்று முதல் அது வழங்கியதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி இருக்க முடியாது. இது வந்து முக்கியமாக விஜிலன்ஸிலே இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள். 14-5 சிசிஎஸ் விதிகளிலே 14-5 இந்த ஆர்டிகல் ஆஃப் சார்ஜஸ் என்பது நேரடியாக வழங்கப்பட வேண்டும் அல்லது பதிவு தகவல் மூலம் அக்னாலஜ் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக இதிலே கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனிலே 5/10/1999 ஒரு சர்க்குலர் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சர்க்குலர் என்பது நாம் அத்தனை பேருமே மிக நுட்பமாக படித்தறிய வேண்டும். ஏனென்றால் அந்த சர்க்குலரிலே ஒரு சார்ஜ்ஷீட் என்பதை எப்படி டிராப்ட் செய்ய வேண்டும், அதாவது எந்த வழியிலே அந்த அதை டிராப்ட் செய்ய வேண்டும், விஜிலன்ஸ் மேனுவல் படி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அது பல்வேறு விதமான நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி மிக முக்கியமான ஒரு ஆணை. இந்த ஆணையை நிச்சயம் படிக்க வேண்டும். 5/10/99 இருக்கக்கூடிய ஆணை ஏற்கனவே அனுப்பி இருக்கின்றோம். இவைகளை எல்லாம் நிச்சயமாக நீங்க உள்வாங்க வேண்டும். அதாவது ஒரு ஒரு ஸ்பெஷல் கேர் என்பது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். டிராப்டிங் சார்ஜ் ஷீட் தயார் செய்யக்கூடிய நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லேக் ஆஃப் டிவிஷன் ஆஃப் டூட்டி என்று சொன்னாலோ, இன்டெகிரிட்டி குறைந்துவிட்டது என்று சொன்னாலோ, அல்லது அன்பிகமிங் ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ட் என்று சொன்னாலோ, அதை அந்த ஆர்டிகல் ஆஃப் சார்ஜிலே மிக குறிப்பாக எந்த வகையிலே எவ்வாறு எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிடவில்லை என்றால் அதை காரணமாகவே வைத்து அந்த சார்ஜ்ஷீட் ஆனது தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிற்கு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்திருக்கிறது என்று ஒரிசாவுடைய தீர்ப்புகள் மற்றும் பல்வேறு விதமான தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அந்த அந்த ஒரு உத்தரவிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று அக்டோரி இங்குபிட் ஓனஸ் புரபாண்டி என்று சொல்லுவார்கள். அதாவது அப்படி என்றால் அந்த லத்தீன் வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அக்டோரி இம்பு அக்டோரி இன்கம்பன்ட் ஆமஸ் புரபாண்டி, அதாவது இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்பது இருக்கிறது. அதாவது ஒரு குற்றம் யார் மீது சாட்டுகின்றாரோ அந்த குற்றம் சாட்டியவர் அந்த குற்றத்தை அவர் குற்றம் செய்தார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பது இந்திய அதாவது நீதிமன்றத்தினுடைய வழிமுறை விதிமுறையாகும். யார் ஒருவர் குற்றம் சாட்டுகின்றாரோ அவர்தான் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்திருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும். அதே அடிப்படையிலே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இலாக்காவினுடைய ஒழுங்குமுறையிலும் கூட யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரோ யார் மீது சார்ஜ் ஷீட் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த சார்ஜ் ஷீட் வழங்கியவர்தான் அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும். அவர் நிரூபணம் செய்வதற்கு
என்ன எவிடன்ஸ் போய் படுகிறதோ அத்தனையும் உடனடியாக அவர் செய்ய வேண்டும். அதுக்கு தேவையான சாட்சியங்களை மற்றும் ஆதாரங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். அது போன்ற நேரங்களிலே ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் துவங்குவதற்கு முன்னதாக கிரிமினல் குற்றச்சாட்டினுடைய அடிப்படையிலே அவர் மீது எஃப்ஐஆர் தொடங்கலாம் என்றால் தொடரலாம் என்று அவர் மீது எஃப்ஐஆர் தொடர்வதற்கான அந்த ப்ராசிக்யூஷன் என்பதை ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் துவங்கும் முன்னரே அந்த பணி செய்து முடித்த வேண்டும். ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்த பின்னாலே அதற்கு பின்னால் ப்ராசிக்யூஷன் என்று செய்வது அது சரியாக இருக்காது என்பது நம்முடைய, அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அந்த சிபிசி மேனுவலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடத்தியாகும். அதே போல் அதற்கு பின்னால் என்குயரி என்பது ஒரு தொடர்ந்து வர இருக்கிறது. இந்த என்குயரி என்று வர இருக்கும் பொழுது அந்த சிட்டிங் என்ன, முதல் முதலாக ஒரு சிட்டிங் வரும் பொழுது ஒரு ஐஓபிஓ இவர்கள் எல்லாம் நியமனம் செய்ய வேண்டும். அவைகளை பற்றி எல்லாம் அடுத்த வாரத்தில் நிச்சயமாக பார்ப்போம். இந்த சார்ஜ் ஷீட் என்பது மிக முக்கியமான ஒரு சார்ஜ் ஷீட் என்பதை நாம் நிச்சயமாக நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இந்த சார்ஜ் ஷீட் என்பது மிக முக்கியமான நேரம். இந்த சார்ஜ் ஷீட்டுக்கு ஒரு பதில் தரக்கூடிய நேரத்திலே ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊழியர்கள் யாராக இருந்தாலும் மீண்டும் முறை சொல்கின்றேன், ஒரு குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக ஒரு குற்றப்பத்திரிகை என்பது அதிலே குறைகள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய குறைகள் என்பது நிச்சயமாக இருக்கும். நிறைய குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து அதன் மூலம், அதாவது ஒரு எரர்ஸ் அண்ட் ஃபேக்சுவல் மிஸ்டேக் என்று சொல்லுவார்கள், அவைகள் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட் என்பதை பார்க்க முடியும். ஆக ஒரு குற்றச்சாட்டு ஒரு சார்ஜ் ஷீட் என்பது பெறப்பட்டால் அந்த சார்ஜ் ஷீட் பெறப்பட்டவுடன் அந்த சம்பந்தப்பட்ட ஊழியரை அழைத்து அருகில் அழைத்து அவரிடம் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்கள் என்று சொல்லி அவரிடம் ஏராளமான கேள்விகளை கேட்டுப்பெற்று அவைகளை நீங்கள் சரிபார்த்து அவைகளை சரிபார்த்த பின்னால் தான் நீங்கள் உங்களுடைய பதிலை தயார் செய்ய வேண்டும். பேர் பார்த்தவுடனே சார்ஜ் ஷீட்டை பார்த்தவுடனே நான் செய்கிறேன் என்று சொல்வது என்பது அவ்வளவு சரியல்ல. அதற்கு பதிலாக அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபரை அழைத்து அவரிடம் உரு உரங்களை பெற்ற பின்னால் தான் அந்த குற்ற பத்திரிகைக்கான முதல் ஆரம்பகட்ட பதில் என்பதை நாம் தயார் செய்திட வேண்டும். ஆக அதே தவறான ஒரு கருத்துக்கள் நாம் சொல்லியிருந்தோம் ஆனால் அதுவே நமக்கு நிச்சயமாக நமக்கு பாதிக்கப்படும். முதலாவதாக அந்த சார்ஜ் ஷீட் என்பது ஃபேக்ட், அதாவது உண்மையின் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபேக்ட் என்பது மிக முக்கியமானது. ஃபேக்ட் அண்ட் விட்னஸ் என்பது இரண்டும் முக்கியம். அந்த ஃபேக்டின் அடிப்படையிலே அல்லது ஒரு டெக்னிக்கலாக அது இரண்டும் சரியா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அதை பார்த்த பின்னால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த இதே குற்றச்சாட்டை வைத்து வேறொருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறதா, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று இதே குற்றத்தை குற்றம் செய்ததற்கு குறைவாக தண்டனை வரை செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு வீட்டில் அலுவலகத்திலே ஒரு கேஷ் ஷார்டேஜிற்காக ஒரு எஸ்பிஎம் ஒரு தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டால் ஒரு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரி ஏதோ ஒரு ஃபேக்டர் இல்லை அல்லது உள்ளபடியே பண தேவாக வைச்சிருந்தால் எதுவும் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் கஸ்டடி பி கிளாஸ் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கஸ்டடியினுடைய பொறுப்பு என்ன இருக்கிறது, அவர் என்ன செய்தார் என்பதை எல்லாம் கூட நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். மூன்றாவதாக இந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு வழியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வேண்டுமென்று இவரை மாற்றி விடுவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற விவரத்தையும் நாம் கண்டிப்பாக பார்க்கவில்லை என்றால் மிக சரியாக இருக்க முடியாது. அதே போன்று விட்னஸ் டாக்குமெண்ட் என்று சொல்லப்பட்டவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த டிராப்டிங் ஆனது சார்ஜ் ஷீட்டினுடைய டிராப்டிங் என்பது மிக சரியாக இருக்கிறதா அல்லது குறைபாடுகளுடன் இருக்கிறதா, குறைபாடுகளுடன் இருந்தால் இந்த டிராப்டிங்ல இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை நாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் செய்ய முடியும், அதை எப்படி நாம் செய்ய முடியும் என்பதை எல்லாம் நாம் நிச்சயமாக பார்க்க முடியும், அதை பார்க்க வேண்டும். அதே போன்று
இந்த குற்றச்சாட்டானது ஒரு இல்மோட்டிவிடே, அதாவது வேண்டும் என்றே அவர் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். 1981-82 உத்தரவுகளிலே மிக சரியாக இருக்கிறது, ஒரு சிறிய குற்றத்திற்காக ஓய்வு பெறக்கூடிய காலத்திற்கு முன்னால் ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி ஒரு ரூல் 14 இஷ்யூ செய்தால் அது எல்மோட்டிவாக செய்யப்பட்டிருக்கிறது என்று அறியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூட நிறைய தோழர்களுக்கு அந்த கான்ட்ரிபியூட் நெக்லிஜென்ஸ் ஒரு பிடித்தன்மை பணம் பெறவில்லை என்றால் இறுதி நேரத்திலே ரூல் 14 அவர்களுக்கு பணத்தை பிடிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் இதன் கீழ் அடங்கும். இல்மோட்டிவிலே செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நிச்சயமாக பார்த்துவிட வேண்டும். ஒரு கரெக்ஷன் கேஸாக இருந்தால் அல்லது ஒரு மாரல் டர்மிட்டோடாக இருந்தால் ஒரு ரேப் மர்டர் மற்றும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போன்றவர்களாக இருந்தால் அல்லது அரசாங்கத்தினுடைய பணத்தை கையாளுதல் போன்று இருந்தால் அவைகளுக்கு மட்டுமே தான் ரூல் 14 இஷ்யூ செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ரூல் 14 என்பது இஷ்யூ பண்ண முடியாது. ஆக சிறு குற்றத்திற்காக ரூல் 14 சார்ஜ்ஷீட் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் கூட நாம் மீண்டும் சரிபார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் சரிபார்த்தால் தான் அது சரியாக இருக்க முடியும். ஆக ஒரு குற்றச்சாட்டு என்பது வந்தால் குற்றச்சாட்டினுடைய பத்திரிகை வந்தால் இத்தையும் அலசி ஆராய்ந்த பின்னால்தான் இந்த குற்றச்சாட்டு சரியா, இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் தருவது என்பதை பற்றி நாம் சிந்தனை செய்ய முடியும். ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடிய நேரத்திலே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா குற்றச்சாட்டுகளையும் கண்மூடித்தனமாக நாம் அவைகளை எல்லாம் ஒரு எதிர்ப்பு என்பது கூட மிக சரியான ஒரு அப்ரோச்சாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு அதிகாரி ஒருவர் ஒரு தவறு செய்கின்றார், ஒரு அதாவது வந்து எப்படி என்றால் ஒரு அவர் செய்த தவறு நிச்சயமாக உணரக்கூடிய அளவிற்கு அவருடைய தவறு இருக்கிறது. அந்த தவறுக்கு அவர் பதில் தரக்கூடிய நேரத்திலே நான் தவறு செய்து விட்டேன், இந்த தவறை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு மெர்சியாக சொன்னால் அந்த நேரத்திலே அவருடைய தண்டனையானது குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்திலே நான் தவறே செய்யவில்லை என்று வாதாடி அதற்கு பின்னால் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டால் அங்கே இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு ரயில்வேயினுடைய இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு ஒரு இதே போல ஒரு வழக்கானது வந்தது. இந்த வழக்கு வரக்கூடிய நேரத்திலே இது ஒரு முக்கியமான வழக்கு, அதாவது நம்முடைய ஒரு டிஃபென்ஸ் செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் வந்து ஒரு ஏசி 2-tier டிராவல் செய்வதற்கு பதிலாக ஒரு செகண்ட் கிளாஸிலே அவர் செய்திருக்கிறார், ஒரு பயணம் செய்திருக்கிறார் ஒரு ரயில்வேயினுடைய ஒரு அதாவது இந்த ரயில்வேயுடைய ஊழியர் சொல்ல முடியாது, அதை சார்ந்திருக்கக்கூடியவர். அதுக்கான டிஏபிள்ளை அவர் போட்டிருக்கின்றார். அந்த டிஏபிள்ளை போடக்கூடிய நேரத்திலே நடந்த நிகழ்ச்சி நடந்து பல இடங்களுக்கு முன்னாள் அவருக்கு ஒரு வெரிஃபை பண்ணக்கூடிய நேரத்திலே வெரிஃபை ஆகியவைகள் எல்லாம் தெரிந்து விட்டன. அந்த நேரத்திலே அந்த அக்யூஸை வரக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஒரு பதிலான எப்படி அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி கொடுத்தார் என்றால் that a person who has realized his guilty may perhaps be condemned for all times to come. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்தாருல. ரிப்ளை கொடுத்த உடனே அவருக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது பிகாஸ் ஹி ப்ரேட் மெர்சி, அந்த மெர்சி கேட்டதுனால ஒரு தவறு கமிட் பண்ணியிருக்காரு, தவறையும் கமிட் பண்ணிய மிஸ்டே, அதுக்காக கேட்கும் போது ஒரு மெர்சி கேட்ட உடனேயே என்னுடைய
and I have assured there will be no future mistakes also. I would have been exonerated. அப்படின்ற மாதிரியான ஒரு அப்பீல் அவர் பண்ண உடனே அந்த அப்பீல் இன்கிரிமெண்ட்ஸ். இது நடந்த நிகழ்ச்சி. இது வந்து ஒரு நம்ம பல இடங்களில் சொல்லுவாங்க கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் வந்து ஸ்டாப்பேஜ் ஆஃப் டூ இன்கிரிமெண்ட்ஸ் வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட் சொல்லி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. என் காரணம் அப்படின்னா நான் சர்வீஸ்ல வந்த நேரத்தில் 73 வர நேரத்தில் ஒரு அப்போ ஒரு புத்தகம் ஒன்று இந்த டிசிஷன் ரூல்ஸை பற்றி ஒரு புத்தகம் அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் திறந்தார் 80 ஏடி சுந்தரம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஒரு அதாவது விஷயம் தெரிஞ்ச மிகப்பெரிய அதிகாரி அவர்களுடைய கோட்டை கண்காணிப்பாளராக இருந்தார். அந்த கோட்டை கண்காணிப்பாளராக இருந்துச்சு நம்முடைய தோழர் ஒருத்தருக்கு வந்து ஒரு ரூல் 16 சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணியிருந்தார். அந்த சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ண உடனேயே அந்த வழக்கமான திமுறுகளை அந்த ட்ரேட் யூனியன் இருக்கக்கூடிய திமுறுகளை சில வாசகங்கள்லாம் நான் போட்டேன். போட்ட உடனே அவர் உடனே என்ன பண்ணார், அந்த பனிஷ்மெண்ட் சென்சூர் கொடுத்து சென்சூரா அந்த பனிஷ்மெண்ட் அவர் கொடுத்தா கூட இந்த மாதிரி வாசகத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட்ரோகிரேட் லாங்குவேஜ் யூஸ் இன் தி ரிப்ளை அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஐ ஹேட் எ டிஸ்கஷன் என்ன, நான் வந்து அவர் தவறு பண்ணாதவரை போய் தவறு பண்ணாதவரை பற்றி சொன்னாலும் கூட யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரீ செலக்ட்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு அப்ப என்கிட்ட ஒரு அன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல இஷ்யூ பண்ண ஒரு காமெடி ஒண்ணு இந்த காமிச்சார். அந்த காமெடியில ஒரு வரி படிச்சப்ப அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தை செய்தார், இஃப் ஹி கிளைம்ட் அன்குவாலிஃபைடு அப்பாலஜிஸ் தி லீனியன்ஸ் ஷுட் பி ஷோன் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படின்னு அதுல இருந்தது. ஒருவர் ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒரு அன்குவாலிஃபைடு அப்பாலஜிஸ் நான் இந்த குற்றத்திற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஆனாலும் என்னை கணித்து என்னை விட்டுவிடுங்கள்னு ஒருத்தர் வந்து யார் ஒருத்தர் கேட்கிறாரோ அவருக்கு நீங்க வந்து ஒரு லீனியரான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்றது வந்து இட் வாஸ் காம்படியம் இஷ்யூ பை த டைரக்டர் ஜெனரல் பிஎன்டி அதை காமிச்சது. அப்புறம் எனக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னார், ஸ்ரீரன் நமக்கு நிறைய தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றதை விட, அதாவது என்னோட ரொம்ப க்ளோஸா பழகிறதுனால நம்ம தெரியும்னு நினைக்கிறதை விட நீங்க வந்து ஒரு அதிகாரிகளுக்கு ஈவு இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கங்க ஸ்ரீரன். இதே வந்து நான் வந்து யூனியனிஸ்டா இல்லாம வந்திருக்கேன் அதனால இப்படி இருக்கேன், யூனியனிஸ்டா வந்தவங்க இருந்தால் அது வேற எதுவும் எடுத்துருப்பாங்க இல்லை. ஒரு யூனியனிஸ்டா இருந்து பின்னால் ஆபீஸ்ல போனவங்க வந்து அவங்க டீல் பண்றதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ஏன்னா அவங்க உங்களை பத்தி தெரிஞ்சதுனால. அதனால அவரு சீரியஸா போகல, திஸ் இஸ் ரூலிங் கோட் அப்படின்ற அப்ப படிக்கும் பொழுதுதான் இந்த அன்கண்டிஷனல் அப்பாலஜி ப்ரேயிங் அன்குவாலிஃபைடு அப்பாலஜிஸ் இதுக்கெல்லாம் கூட ஒரு வேல்யூ இருக்குன்றது தெரிஞ்சேன். இப்ப இருக்கிற ஆபீசர்ஸுக்கு எல்லாம் பழைய ரூல்ஸ் எல்லாம் தெரியுதா இல்ல அவங்களுக்கு அது மெர்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் ஆஸ் பர் த டிஓபிடி ஆஸ் பர் த சிபிசி ஒரு குற்றங்கள் மட்டும் செய்திருந்தார், அந்த குற்றங்களில் இருந்து அதாவது நம்ம செய்த குற்றங்கள் வந்து கண்டிப்பாக நிரூபணம் ஆகும் என்று இருந்தார். அதாவது நிரூபணமாகாத குற்றமாக இருந்தால் நாம் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் ஒரு குற்றத்தை செய்தோம் என்பது ஒரு ரெக்கார்ட் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அது போன்று இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அன்குவாலிஃபைட் அப்பாலஜிஸ் இருக்கக்கூடியவரை கேட்பது தவறு இல்லை என்பதும் கூட ஒரு சரியான ஒரு பார்வையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் எழுதக்கூடிய நேரத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான யாட்சிக் என்பதையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒண்ணுக்கு இருக்கக்கூடிய யாட்சி வந்து இன்னொன்னுக்கு பொருந்தவே பொருந்தாரு. ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா போற மாதிரி இருக்கும், ஒரு இதுக்கு பார்த்தா ரொம்ப ஹார்ஷா போற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஹார்ஷாவும் போகக்கூடாது. இதுதான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்பதை நம்முடைய தோழர்கள் டிராஃப்ட் எழுதக்கூடிய நேரத்துல நம்முடைய தோழர்கள் எல்லாம் இதை கணக்கில் கொள்ள வேண்டும். ஒரு டிராஃப்ட் எழுதுறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கடுமையான வாசகங்கள் இருக்கவும் கூடாது, கடுமையான வாசகங்கள் இல்லாமே இருக்கக்கூடாது. இது ஒரு அனுபவத்துல ஒரு பக்குவத்துல தான் வரும். அது எப்ப வரும் அப்படின்னா ஒரு நம்முடைய இது போல இருக்கக்கூடிய இந்த ரூலிங் எல்லாம் ஓரளவுக்கு படிக்க ஆரம்பித்தார். சிபிசி மாணவர் இருக்கக்கூடியதை சொன்னேன், 99 சிபிசி ஆர் சொன்னேன், இதெல்லாம் படிச்சேன். இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் விச் பொலைட் லாங்குவேஜ் கூட யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் தி ஐட்டம்ஸ் விச் ஐ நோட்டட். இது வந்து இந்த சார்ஜ் ஷீட் வந்து இட்ஸ் ஒரு
இஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரொபைடு, இட் இஸ் ஏ கான்கேட்டட் அண்ட் ஃபேப்ரிகேட்டட், ஒரு திரிக்கப்பட்டிருந்தால் இட் இஸ் ஏ ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு இருக்க போன்ற பாசகம் எல்லாம் கடுமையாகவும் பயன்படுத்தலாம். அதாவது இரண்டு கலந்த ஒரு கலவையாக, அதாவது ஒரு ஒரு எந்த இடத்துல ஏறணுமோ அந்த இடத்துல ஏறிட்டு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும். உதாரணமாக இந்த தொழிற்சங்க கூட்டங்கள்ல நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் நம்முடைய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்துல எல்லா நேரத்திலையும் வந்து எல்லா விஷயமும் செட்டில் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஒரு நேரத்துல செட்டில் ஆகும், ஒரு நேரத்துல செட்டில் ஆகாது. சில நேரங்கள்ல நம்ம கோபம் நம்மள்ட்ட கரெக்டா நியாயமா இருக்க இடத்துல கோபமா போட்டு அடிக்கணும். கோபமா செட்டில் பண்ண முடியாம ஒரு சட்டத்தில் இல்லாம ஒரு அப்ளிகேஷன் சார்பா நம்ம போறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நாம வந்து ஓகே, எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு டைரக்டரேட்ல, இந்த கன்ஃபர்மேஷன் வந்து பி கன்ஃபர்மேஷன் எக்ஸாமினேஷன் வந்து டெலீட் பண்ணணும்னு இட் இஸ் மை டிமாண்ட். எப்போ 83-86 வந்து டீலிங் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்ததோ இன்னும் டைரக்ட் பிஏ வந்து கன்ஃபர்மேஷன் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு அப்போ தெரிஞ்சு 78 கன்ஃபர்மேஷன் எக்ஸாமினேஷன் எழுதாதனாலே பென்ஷனரி பெனிஃபிட்லேருந்து எதுவும் கிடைக்காம கஷ்டப்பட்டேன். அதனால கன்ஃபர்மேஷன் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடாது. வாட் எவர் பி ப்ரொபேஷன் பீரியட் தட் இட் பி டூரிங் ட்ரைனிங் பீரியட் இருக்க முடியுமே தவிர கூடாதுன்னு சொல்லி பண்ணல. அந்த நேரத்தில் இந்த ஒரு டிடிஜி வந்து நோ 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 ஐ கேனாட் அக்செப்ட் இட், யுவர் இன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மோர்